ஹாய் மா, இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2024 லான்ச் ஆன சோலோ லெவலிங் அந்த எபிசோடு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த அனிமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா செம்மையாக பயங்கரமாக திகிலா அப்படி வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் எனக்கு. சரி, இப்போது நியூவாக லான்ச் ஆனது ரொம்ப அந்த எடிட்டிங் இதெல்லாம் வந்து மியூசிக் அந்த சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த மாதிரி எல்லாமே எடிட்டிங் வந்துருச்சு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, ட்ராவல் பண்ணலாம். இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஓடு 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 ஓடு. ஆஹா, வந்துட்டாங்கடா. போச்சுடா. டேய் சிவப்பரும்பு, ஐயோ கடிச்சு கொதறாங்களே. போச்சுடா போச்சுடா, கம்போத்த வந்துட்டாங்கடா. கொலகார பெரிய பீஸ் பீஸா எடுக்குது கடிச்சு. வந்துட்டான்டா மாவீரன், வந்து விட்டான் காப்பாத்த. ஓ, காயத்தை சரி பண்ணிட்டேன். மேஜிக் மேன். ஓஹோ, வந்துட்டாண்டா அந்த சிவப்பெரும்போட ராஜா. ஐயோ, ஓரா. ஓ, முடிஞ்சு முடிஞ்சு. ஆ, பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. ஐயோ, மறுபடியும் ஒரு கூட்டமே வந்துட்டாங்கடா. ஆட்ரா ஆட்ரா, மா வீரனா மாறிவிட்டான். அடி போடு. ஐயோ, அது தூசியெல்லாம் பறக்குது. அவ்வளோ சிவப்பெரும்பு சேர்ந்து வர்றாங்கப்பா. போடுங்கடா ஒரு ஃபயர் பால. அட்ரா, மொத்தமாக கொளுத்தி விடுங்கடா. சோலி முடிஞ்சிச்சு. பிளாஸ்ட் பேக். சென்று அழைப்பார்கள்.
அவங்களுடைய பவருக்கு தகுந்த வழிக்கு கிரேடு. மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சண்டை நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு. எப்படிலாம் ஒருத்தனை வந்து ஏற்கனவே பேண்ட் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். பலவீனம் இருந்தாலும் ஆர்வமா இருக்கானே வேலையில. பாவத்தை சார்பே இல்லாம இந்த கத்தி வச்சோம் என்ன பண்ணுவேன். பாருங்க அவனோட மன தைரியம். ஒரு வீரனுக்கு துரும்பு கூட ஆயுதம் சொல்லுவாங்க, பரவாயில்ல இவன் வீரனா மாறுவானான்னு பார்ப்போம். வேற உலகத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீரம் தாண்டா நீ. ஓ ஐயோ வயித்த குத்திட்டாங்களே. அச்சோ பாவத்த. சங்குக்கு சங்கு ஊதிடுவாங்க எவ்வளோ இருக்கே. பரவாயில்லையே கரெக்ட் சரி பண்ணுறா. டேலண்டானதே நம்ம சுனாடே மாதிரி சோழிய முடிச்சாங்க. பிரியசாலி ஏய் உன்னைய வாடா கோழைன்னு சொன்னாங்க, நீ தாண்டா வீரன் சூரன். ஏண்டா உள்ள கூட்டி போய் மாட்டி விட்டுட்டு கேள்வி வைப்பாரு. குத்துமா மூக்கலைய. Thank you.
ஆஹா, இதுக்குள்ள என்ன இருக்க போதோ தெரியலையே. 1 2 3 அடே, எவன் ஜாக போறியேன்னு தெரியலடா. ஃபர்ஸ்ட் போச்சுடா, இருட்ட கலந்துடணும்ல. இல்லை, மேஜிக் மாதிரி மாறிச்சு. ஐயோ, ரெண்டு பொம்மை இருக்கு, ரெண்டு பொம்மையும் போட்டு தள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த செலதே கடவுளா? ஆப்தி, டோர் வேற சோழி மூஞ்சி போச்சுடா. போங்கடா, பூண்டோட கைலாசந்தே. புதையல நீங்க தேடிக்கோங்க, ஆனா எனக்கு புதையலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் கிளம்புறேன். ஐயோ, சங்கு ஊதிருச்சு. ஆத்தி அந்த சில போட்டு தள்ளிருச்சு. ஐயோப்பா, ஃபஸ்ட்டு காளி. ஆஹா, சங்கு முனி போச்சுடா, வெளியே வந்துருச்சுடா. ஆமா, கண்ணு அசைஞ்சிச்சு. சாவோட விளிம்புக்கு பல தடவை போயிட்டு வந்துட்டேன். தள்ளி போங்க. கண்ணில இருந்து வர்ற ஒளிதான் இயக்கு வெடிக்குது. பாருங்க, மொத்தமா காலி பண்ணிருந்தாலே. அங்கேயே போச்சு. இங்கே சாக போறோம் நம்ம எல்லாரும், செத்துறோம். நாம எல்லாம் சாக போறோம். மயங்கிட்டியா? ஐயோ, முடிஞ்சு போச்சு. சோலோ ஃபஸ்ட் எபிசோடு வந்து சும்மா ஃபயராக இருந்துச்சு. ஃபஸ்ட் எபிசோடே ஆனால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்து ஸ்லோவாக போய் தான் அப்புறம் வந்து பயங்கரமாக காட்டுவாங்க. இது ஸ்டார்டிங்கே வேறு லெவலாக இருக்குது. அப்போ போக போக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறப்பே செம்மையாக இருக்குது. பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்குது, ஆனால் ஜாலியாகவும் இருக்குது. அந்த சங்கு கேரக்டர் வந்து அவன் ஒரு நார்மலான ஒரு டேலண்ட் கம்மியான பையனாக இருந்தாலும் அவனோட அந்த மன தைரியம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த 10 பேரை விட ஜாஸ்தி தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தனுக்கு மனதைரியம் இருந்தால் எப்படிப்பட்ட இதையும் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இவன் உள்ளே போனதுலே தெரியுது. ஆனால் கண்டிப்பாக இவங்க எல்லாரையும் மீட்டு கொண்டு வருவானா, வெளியில் அந்த பொருட்களையும் இருப்பானா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த எபிசோட்.